நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த லக்னத்திற்கு எப்படி தொழிலா என்று பலன் எடுப்பது? உபய லக்னங்கள் என்பது எப்பொழுதுமே ஒரு குழப்பத்தை தரக்கூடியவைதான். நேரடியான மற்ற சரஸ்திர லக்னங்களுக்கு சில நிலைகளில் பலன் எடுப்பது போல நிச்சயமாக உபய லக்னங்களுக்கு பலன் தராது, பலன் வராது. இதில் என்ன ஒன்றுன்னா, மிகச்சிறப்பாக நான் மூல நூல்களில் இல்லாத சில அமைப்புகளையும் சொல்கிறேன். அதாவது உபய லக்னங்களுக்கு லக்னாதிபதியும், அதாவது உபய லக்னங்களுக்கு குருவும் புதனும் பலவீனமாக வேண்டும் என்பது ஒரு விதி, மறைமுக விதி. உபய லக்னங்களுக்கு அந்த கேந்திர அதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய லக்னாதிபதிகள் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய நான்கு பேரும் உபய லக்னங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். சரஸ்திர லக்னங்களுக்கை விட சில அமைப்புகளில் இது வந்து ஒரு வித்தியாசமான அமைப்பு. சரம் இயங்கிக் கொண்டே இருப்பது, ஸ்திரம் நிலையாக இருப்பது, உபயம் இயங்கிக் கொண்டும் நிலையாகவும் இருக்கக்கூடியது. அப்போ அந்த ரெண்டுமே குழப்படியாக வந்துருதான், எல்லாவற்றிலும் ஒரு குழப்படித்தன்மை இருக்கிறது. அப்போ இந்த குழப்படித்தன்மைக்கு லக்னாதிபதியே பலவீனமாக வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். இதை வந்து மூல நூல்களில் இல்லாத கருத்து இல்லை, ஆனால் இது வந்து ஒரு மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்து. உபய லக்னங்களுக்கு லக்னாதிபதிகளாக வரக்கூடிய குருவும் புதனும் மறைமுகமாக வலுத்திருப்பது ஒரு நல்ல பலன். ஏனென்றால் பொதுவாகவே அவயோகர்கள் 3, 6, 10, 11 இடங்களில் நட்பு வலுவோடு இருக்க வேண்டும். ஆனால் மூணு நூல்களில் 3, 6, 10, 11 இருந்தால் மட்டும் போகிறோம் அப்படின்ற மாதிரியான சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம வந்து ஆழமாக உள்ளே போகணும்னா நட்பு வழக்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அது அங்கே கேந்திராதிபத்திய தோஷம் என்கின்ற பரிபூரண நிலையை கண்டிப்பாக உபய லக்னங்களுக்கு கொடுக்கும். அப்போ உதாரணமாக முதல் உபய லக்னம் மிதுனம், மிதுனத்திற்கு 10ஆம் அதிபதி குரு பகவானாக வருவார். இங்கே குரு நம்முடைய 3, 6, 10, 11 இடங்களின் அமைப்பில் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது 10ஆம் இடத்திற்கு 6ல் வருவார். 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 6ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்தை பார்த்து சுபத்துவ வலு அமைப்புகளை தருவார். அப்போ உபய லக்னங்களில் மிதுன லக்னத்திற்கு பார்க்கும்போது என்ன பார்க்கணும், 6, 10ஆம் இடங்களில் இந்த 2 பாவகங்களில் எந்த பாவகம் வலுத்திருக்கிறது என்பதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இதில் இன்னொரு விதியையும் நுணுக்கத்தையும் சொல்லிடுறேன். ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு தன்மைக்கும் 6ஆம் இடம் தனித்தனியாக பலன் அறியக்கூடிய அனுபவத்தின் அடிப்படையில் வரக்கூடியவைகள். இப்போ நான் சொன்னேன்ல, 6, 10ஆம் இடங்களோடு மிதுன லக்னத்திற்கு குரு கனெக்ட் ஆவார். 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 6ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துகிறாரா, 10ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறாரா என்பது அனுபவத்தின் அடிப்படையில் தான் வரணும். ஆயினும் இங்கே எந்த விதி முதன்மையாக இருக்கும், மிதுன லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியாகிய குரு 6ஆம் இடத்தில் மறைகிறார் என்கின்ற பொழுது அவருக்கு வேலை செய்வதை விட தொழில் பார்ப்பதில் தான் கூடுதல் கவனம் இருக்கும். வேலையா தொழிலா அப்படின்றத நீங்கள் தசாபக்தி அடிப்படையிலேயே கணிக்கணும். அதாவது அவயோக தசைகள் நடந்து கொண்டிருக்கும்போது ஒருவரால் தொழில் செய்ய முடியாத நிலைமைகள் கண்டிப்பாக இருக்கும். 10ஆம் இடத்தில் வந்து குரு வந்து 6ல் மறைஞ்சிடறார் அப்படின்ற போது நம்முடைய உபய லக்னங்களுக்கு அவயோகர்கள் 3, 6, 10, 11 நட்பு வீடுகளில் இருக்க வேண்டும் என்கின்ற விதி இங்கே வந்து விடுகிறது. அப்போ என்ன ஆகும்,